தமிழ் உறவுகளுக்கு மாலை நேர வணக்கங்கள். இங்கு கூடியிருக்கும் நாம் தமிழர் பிள்ளைகள், அண்ணன்கள், அம்மா அப்பா அனைவருக்கும் அனைவரையும் வருபவர்கள் என வரவேற்று, செந்தமிழ் சீமான் அவர்கள் தலைமையில் திருமணம் நடத்த வேண்டும் என்று தம்பி சுந்தரமூர்த்தி அவர்கள் மிகவும் விருப்பப்பட்டார். அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப திருமணம் நடந்து முடிந்திருக்கிறது. அண்ணனும் வந்து வாழ்த்து சென்றிருந்தார். நம்ம தம்பி சுந்தரமூர்த்தி அவர்களுக்கும் தங்கை தங்கை பவானி அவர்கள் இருவரையும் மனதார வாழ்த்துகிறோம். நாம் தமிழ் கட்சியின் சார்பாக நன்றி. நாம் தமிழர் எனக்குள் உயிராகவும் உணர்வாகவும் அறிவாகவும் ஆற்றலாகவும் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கும் எம் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களுக்கும் பிணவெறியணியும் பணவெறியணியும் இனவெறியனாய் தலை நிமிர்ந்து நிற்கும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் நான் தலை வணங்குகிறேன். ஏன் நாம் தமிழர்கட்சி மாற வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் என்றால் ஆறாத நெருப்பு எங்கள் நெஞ்சில் எரிந்து கொண்டிருக்கிறது. கருவறுத்த கலவர்களையும் அதற்கு துணை போன இளைஞர்களையும் விழுத்த வேண்டிய பெரும் பொறுப்பு இந்த தாய் தமிழகத்திற்கு இருக்கிறது. எமது உறவுகளுக்கு இத்தகைய தீர்க்கமும் அதற்கான மார்க்கமும் உருவாக்கும் வரை எங்கள் உக்கிரம் குறையாது, குறையவே குறையாது. கருவறுக்கப்பட்ட எம் இனத்தின் கடைசி இடம் இருக்கும் வரை திருப்பி அடிப்போம், அடித்தே தீருவோம். இது என் தமிழ் தாய் மீது உறுதி. என் அன்பான தாய் தமிழ் உறவுகளே, நாம் தமிழராட்சி தாருங்கள் என்று நாங்கள் ஏன் கேட்கிறோம் என்றால், நாம் தமிழராட்சி மலர்ந்திருந்தால் பூமரங்கள் பூத்து எரியும், பூத்து சரியும், பூமரங்கள் பூத்து சரியும். புலம்பெயர்ந்த குருவி கூட திரும்பும், கோவிலெல்லாம் கொடியேறும். நாலு திரும்பி நம் கையில் வந்ததென்று பாடம் குரலெல்லாம் பரவும். என் அன்பான தாய் தமிழ் உறவுகளே, இந்த வரிகளுக்காகத்தான் ஆட்சி அதிகாரத்தை தாருங்கள் என்கின்றோம். என் அன்பான தாய் தமிழ் உறவுகளே, என் அண்ணன் திருமண வேடை என்பதால் நான் விமர்சிக்காமல் கடந்து செல்கிறேன். இல்லை என்றால் அரசியல்வாதிகளையும் எச்ச ஊடகங்களையும் பந்தேறி நாய்களையும் விவாதிக்காமல் அதை விட்டுவிட்டு நான் கடந்து செல்கிறேன். என் அன்பான தாய் தமிழ் உறவுகளே, நாம் தமிழர் கட்சி ஆட்சி மலர உங்களை நாங்கள் அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழுக்கு தமிழ் கொண்டு எழுப்பினோம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. நாம் தமிழர் என் அண்ணனை நான் வாழ்த்த விரும்புகிறேன். ஒளிவீசும் கதிரவனாய் ஒளிவீசும் கதிரவன் வாழ்த்தட்டும். மனம் மலர்ந்த மலர்கள் வாழ்த்தட்டும் என் அண்ணனை. மழைவானம் தூவி மேகங்கள் வாழ்த்தட்டும். வண்ணங்கள் வானவில்லாய் வாழ்த்தட்டும். நான் மனமார்ந்து வாழ்த்துகிறேன். மனமார்ந்த வாழ்த்துக்கள் என் அண்ணனுக்கு. நன்றி, வணக்கம். நாம் தமிழர் இன்பத்திலே பல மனம் வந்து பாசமாய் நின்று வாழ்த்தும் இன்பத்திலே நறுமணம் சூடி நாற்புகள் தேடி நறுமணம் சூடி நாற்புகள் தேடி பலம் வரும் இந்து ஓர் ஜோடி வந்தாரை எல்லாம் வாழ்த்து சொல்ல அழைக்கிறோம் நாம் தமிழராய் கூடி. வந்தாரை எல்லாம் வாழ்த்து சொல்ல அழைக்கிறோம் நாம் தமிழராய் கூடி என வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நம் பாசமிகு அண்ணன்
அனுமதியோடு சில நிமிடங்கள் உங்களோடு பேச நினைக்கிறேன். அண்ணனே, நீ தமிழினத்தின் போர்வால், திராவிடத்தை கருவறுக்கும் கூர்வால். அண்ணனே, நீ தமிழினத்தின் போர்வால், திராவிடத்தை கருவறுக்கும் கூர்வால். தமிழர் கலாச்சாரம், தமிழர் பண்பாட்டை, தமிழர் கலாச்சாரம், தமிழர் பண்பாட்டை, மறந்தும் மறைந்தும் போன தமிழர் வரலாற்றை, மறந்தும் மறைந்தும் போன தமிழர் வரலாற்றை, உழவும் கீழடியாய், உழவும் கீழடியாய் மாதட்டி பறைசாற்றும் எங்கள் மான தமிழன் நீ, மாதட்டி பறைசாற்றும் எங்கள் மான தமிழன் நீ. அன்பில் சிறந்த அண்ணனே, நீங்கள் காங்கிரஸை கதறவிட்ட கஜா புயல், பிஜேபியை பிதற்ற வைத்த புல்புல் புயல், திமுகவை திணறடித்த வர்தா புயல், அதிமுகவை அலறவிட்ட ஓடு புயல். அண்ணனே, நீங்கள் காங்கிரஸை கதறவிட்ட கஜா புயல், பிஜேபியை பிதற்ற வைத்த புல்புல் புயல், திமுகவை திணறடித்த வர்தா புயல், அதிமுகவை அலறவிட்ட ஓடி புயல். வரலாற்றை படி, வரலாறாகவே படி, நீ வரலாறு ஆகவே படி என்று எங்களுக்கெல்லாம் அரசியல் பேச கற்றுத்தந்த தமிழர்களின் ஒற்றை நம்பிக்கை எங்கள் அரசியல் ஆசான் எம் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும், மாநில மாவட்ட நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி மற்றும் மகளிர் பாசறை மாணவர் பாசறை மழையர் பாசறை நம் கட்சியில் உள்ள அனைத்து நிலை பாசறை உறவுகளுக்கும் எனது புரட்சி வணக்கம். கண்ணில் நீர் இல்லை, கதறலில் ஒளி இல்லை, கண்ணில் நீர் இல்லை, கதறலில் ஒளி இல்லை, விம்மி அழுதோம் அம்மா, நாங்கள் விம்மி அழுதோம் அம்மா. சென்ற ஓர்விற்கு வென்றாய் எம்முறவை, வென்று மகிழ்ந்தாயம்மா, நீ கொன்று மகிழ்ந்தாயம்மா. சென்ற ஓர்விற்கு வென்றாய் எம்முறவை, வென்று மகிழ்ந்தாயம்மா, நீ கொன்று மகிழ்ந்தாயம்மா. அரசு அரக்கன் ராஜபக்சேவுடன் உன் அரசு கூட்டு வைத்து, அரக்கன் ராஜபக்சேவுடன் உன் அரசு கூட்டு வைத்து எம் உறவுகளை வென்று மகிழ்ந்தாயம்மா, நீ கொன்று மகிழ்ந்தாயம்மா. உருக்கும் மேனியிலே கொதிக்கும் உடையை போல், உருக்கும் மேனியிலே கொதிக்கும் உடையை போல் என் இருக்கும் நீங்கள் செய்த துரோகம் உலகில் எவ்வினமும் காணாத சோகம். உருக்கும் மேனியிலே கொதிக்கும் உடையை போல் என்னும் இருக்கும் நீங்கள் செய்த துரோகம் உலகில் எவ்வினமும் காணாத சோகம். ஓட்டுக்கு ஓடி வருவாய் எம்மிடத்தில், தமிழத்துக்கு நல்லதில்லை உம்மிடத்தில். ஓட்டுக்கு ஓடி வருவாய் எம்மிடத்தில், தமிழ் இனத்துக்கு நல்லதில்லை உம்மிடத்தில். செத்து மடிந்தது சிறு சிறு குழந்தைகள், செத்து மடிந்தது சிறு சிறு குழந்தைகள், சீரும் குண்டுகள் வானில் வில்லைகள். செத்து மடிந்தது சிறு சிறு குண்டுகள் குழந்தைகள், சீரும் குண்டுகள் வானில் வில்லைகள். அழுகுரல் கூக்குரல் அன்றாடம் கேட்டிட ஆசைப்பட்டால் எம்மினம் கூட்டிட, அழுகுரல் கூக்குரல் அன்றாடம் கேட்டிட ஆசைப்பட்டால் எம்மினம் கூட்டிட. கூடை பொருள் வாங்கினால் கொசுறு கேட்பது போல், கூடை பொருள் வாங்கினால் கொசுறு கேட்பது போல், கொத்து கொத்தாய் மடிந்தும் உன் ரத்த வெறி தீரவில்லை, கொத்து கொத்தாய் மடிந்தும் உன் ரத்த வெறி தீரவில்லை. எம் இனத்தையே அழித்து இசை பாடிவிட்டாய், எம் இனத்தையே அழித்து இசை பாடிவிட்டாய், உம் அரசுக்கு எதிராய் எங்களை வசைபாட விட்டாய், உம் அரசுக்கு எதிராய் எங்களை வசைபாட விட்டாய். தமிழீழ விடுதலை இனியும் தொலைவில்லை, தமிழீழ விடுதலை இனியும் தொலைவில்லை, உங்களை ஒழிப்பதே எங்களின் பெருநிலை, உங்களை ஒழிப்பதே எங்களின் பெருநிலை. இனிமேலும் ஓடும் இழிவாக வாழும், இனிமேலும் ஓடும் இழிவாக வாழும், இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை, இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை. தமிழீழம் விரைவில் மலரும்,
என் தலைவனின் ஆதிக்கம் ஒளிரும், தமிழீழம் விரைவில் மலரும், என் தலைவனின் ஆதிக்கம் ஒளிரும், உங்கள் ஆணவம் அப்போது முடியும், உங்கள் ஆணவம் அப்போது முடியும். கியூபா புரட்சியாளர் சொல்வது போல் நீங்கள் போருக்கு செல்லும் போது ஆயுதத்தை கொண்டு போகாதே, நீ சிறந்த போர் வீரனானால் உனக்குண்டான ஆயுதத்தை போரிலேயே சம்பாதித்துக் கொள் என்ற சொல்லுக்கு ஏற்ப அண்ணன் செல்வமணி சீமான் அவர்கள் ஒற்றை ஆளாக இந்த நாம் தமிழ் என்ற இயக்கத்தை ஆரம்பித்தார். அந்த ஒற்றை நட்சத்திரம் ஆரம்பித்தது. இப்போது 18 லட்சம் போர் வீரர்களை உருவாக்கி இருக்கிறார். இன்று 18 லட்சம், நாளை 36, அடுத்தது 72, அதற்கடுத்தது 1.42 லட்சம் வீரர்களை கட்டாயம் உருவாக்குவோம். நாளை என்ன? நாளை வரப்போவது நம் கட்சிதான், அதை தரப்போவதும் நாம் தமிழர் கட்சிதான். நன்றி, வணக்கம். நாம் தமிழர் அண்ணன் திராவிடத்தை கருவறுக்க வந்த போர்வாளன், ஈழ தாயகத்தை மீட்டெடுக்க வந்த கூர்வாளன், எங்கள் அண்ணன் பாசமிகு சொன்ன சீமான் அவர்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்றதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இதனை இதனால் இவன் முடிந்தான் என்றாய்ந்து அதனை அவன் இடல் என்ற வன்முறை பிரிவு வாக்களிக்கிறாங்க. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த அரசியல் கட்டமைப்பு அண்ணன் அவர்களின் கருத்தில் வைத்திருக்கிறோம். இந்த போரில் என்ன நடந்தாலும் எந்த விளைவுகள் விளைந்தாலும் அண்ணனுடன் நாங்கள் இருப்போம் என்று எங்களுக்கு எழுந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, தமிழர் தாயகத்தின் தலைவன், தன்னிகரில்லா தலைவன் மேதகு வே பிரபாகரன் அவர்களின் செல்லப்பிள்ளை செந்தமன் சீமான் அவர்களையும் நமது கட்சி சார்ந்த அனைத்து பொறுப்பாளர்களையும் வருக வருக என வரவேற்று வருவதில் அன்பு உறவுகள் அனைவருக்கும், நாங்கள் சார்ந்திருக்கின்ற நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இந்த திருமணத்திற்கு வந்து மனமக்களை வாழ்த்திய அனைவருக்கும், திருவள்ளூர் நடுமுன் மாவட்டம் உமரிபுரி தொகுதியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வது பெரு மகிழ்ச்சி அடைகிறது. மூலத்தும் நாட்டின் இன்றைய துணை என்ற நம்முடைய பெருமாட்டை வன்முடன் குறைந்திருந்த இன்று திருமண தம்பதியராய் இணைந்திருக்கும் அந்த தம்பி சுந்தரமூர்த்தி அவர்களுக்கும், அந்த தங்கை பவானி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நம்முடைய பணிவான வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு நம்முடைய வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நேற்று இல்லறத்தில் ஏற்பு விழா நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய புதுமணி தம்பதிகள், நம்முடைய தேசிய தலைவர் மேதகுரே பிரபாகரன் அவர்களின் அவர்களும் அன்னியார் மதிமதியும் போலவும் நம்முடைய பெருமாட்டன் வன்முகன் வாசுகியை போலவும் எங்களுடைய அண்ணன் சீமான் கைவிழி அவர்களை போலவும் இந்த இல்லற வாழ்வில் இணையேற்பு ஏற்று
தன்னுடைய வாழ்க்கையை துவங்கியிருக்கிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கை தமிழும் அவர்கள் போக வாழ்க்கை சிறந்து விளங்க வேண்டும். அவர்கள் நம்முடைய மூத்தவர்கள் சொல்வது போல 10 பெற்று 16 பெற்று தெளிவாக வாழ வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்பித்திருக்கின்ற அந்த 16 பண்பாடுகளை அவர்கள் கடைபிடித்து எல்லா வாழ்வில் அவர்கள் சிறந்து நம்முடைய எதிரிலே இருப்பவர்கள் உயர்கின்ற வகையில் வாழ்வாங்க வாழ்ந்து வாழ்விலே சிறப்பாக முன்னேற வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் அன்பு தம்பி சுந்தரமூர்த்தி அவர்களையும் நம்முடைய சகோதரி பவானி அவர்களையும் வாழ்கிறது வாழ்க்கையை நன்றி கூறி உடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நாம் தமிழர், நாம் தமிழர் என்றே நீ சங்கே முழங்கு. நாம் ஆர்க்கும் குடியல்லோம் என்றே நீ சங்கே முழங்கு. தாய் தமிழர் தலை நிமிர்வு பெற வேண்டும்.